மெஹந்தி சர்க்கஸ் திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கோம். ஒட்டு மொத்தமான எல்லாத்துக்கும் நேரம் கருதி ஒட்டு மொத்தம்னு சொல்லிட்டேன், அதில் நீங்களும் இருக்கிறீங்க. என்னுடைய பணிவான வணக்கத்துக்கு வச்சுக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர் சரவணன் சார் அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா சரவணன் அவர்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இடம் முடிச்சுட்டார். நம்ம கருவு பழனி பண்ணவர்கள் அவர் கச்சேரி கலா கலச்சேரம் செய்கிற அளவுக்கு அவருக்கு டைம் இருந்தது. இப்போ எனக்கெல்லாம் எப்போ லைட் ஆஃப் ஆகிருமோ, எப்போ மைக் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். சரி நான் பரவாயில்ல, நான் கலாக்கார் தான், எனக்கு பின்னால் பலாக்கா சிவகுமார் சார் உட்காந்துருக்காரு, அவருக்கு பாவம் எப்படி இருக்குமோ தெரியல. கருப்பழனிப்பன் விழாவாரியாக கம்ப்ளீட்டாக ஒரு பயர் அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்கிற மாதிரி எப்படி எப்படி ஸ்டார்டிங்னு அப்புறமாவும் அழகாக ரசிகளவு சொன்னார். அது நல்லா புரிஞ்சிருச்சு, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் சரவணன் அவர்களை பற்றி. சாதனையாளர்கள் எல்லாருமே இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதிய அந்த சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்க கூட பழகியிருக்காங்க. அப்படி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதே போதும், நமக்கு யார் யார் கூடலாம் இருந்திருக்காரு, யார் யாரெல்லாம் அவருக்கு தெரியும், யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ சிறப்பாக இந்த படத்தை பண்ணியிருப்பார்னு. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஷுவல் எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக நம்பிக்கை வந்துடுச்சு. அவரும் பெரிய லெவலில், அதாவது அண்ணன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் முன்னேறணுங்க. தம்பி விட தம்பி ப்ரூவ் பண்ணிட்டார், ரெண்டு படத்தில் அவார்டெல்லாம் வாங்கிட்டாரு. ஸோ அண்ணனாக வந்து அதை விட நிறைய அவார்டுகள் வாங்கணும்னு அவருடைய அவருக்கினுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் புதுசு, ஹீரோ புதுசுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா வந்து இன்னிட்டு வச்சுருக்கும் போது சார் 8:30 கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன். நீங்கள் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அது நாம என் கூட பற்றி எனக்கு தெரியுங்க. அதனால் 9:30 முன்னால் யாரும் வரமாட்டாங்க, அதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகாது. அதனால் உங்களுக்காக 9 வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் நான் வந்துட்டேன், எப்படி இருந்தாலும் நம்ம சிவகுமார் சார் எனக்கு முன்னால் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவரை காணும். என்னென்னா ஞானவேல் சார் அந்த இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியே கை காமிச்சிட்ருக்காரு. அப்புறம் கேட்டால் அவர் வந்து எனக்கு 9:30 தான் சொன்னாங்க, சாரி அப்படின்னாங்க. என்ன மட்டும் என்னென்னு தெரியல, ஹீரோ ஒருவேளை நான் லேட் பண்ணுவேங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ பாட்டு வந்து நம்ம ஷான் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது அந்த ரிதம் ஸ்டார்ட் ஆகும்போது சுகமாக தலையாட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஹம்மிங்க, அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ வந்து அழகாக பாடினாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பாக ஷான் பண்ணியிருந்தார். அவர் நான் கோடி கோடி அருவி கொண்டுதேன்னு சொல்லி இவங்க பாடுறது வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி வெயில் மழையே மின்னல் பூவே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாம். ஸோ பாட்டு ராஜன் முருகன் அவர்களுக்கு எப்படி மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு பெரிய மியூசிக்கல் ஹிட்டாகவும் வரும். படமும் ரிப்பீட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு நல்லா இருக்கும். அடுத்தது இவங்க சொன்ன பாயிண்ட் யாருமே வரல அதுக்கு, இல்லை காதல் லவ்வை பற்றி யாருமே வந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கு லவ், இல்லாமல் இல்லை. நாங்கள் சொல்கிறேன், இப்போ கூட நான் லவ் பண்ணுவேன். நல்லா அட்ராக்ஷன் யாராவது பார்த்தா லவ் பண்ணுவேன். இல்லை யார் எத்தனை பேர் சொல்கிறாங்களே இல்லையோ, என் மனசு கொடுக்குறது நான் சொல்லிடுறேன். அப்படி இருந்தால் தான் ரசிக்க முடியும். வேறு இப்போ மியூசிக் டைரக்டர் இந்து போய் நாளவே பற்றி சொன்னாருன்னு சொன்னோம்னா இன்னும் அதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கிறேன். ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து அது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நான் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு அந்தியல் நாட்கள் பேசும்போதோ மௌனகிரங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்துகிட்டு பேசும்போது ஏ அந்த அந்த சீனில் அடுத்த சீனை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் மேலே பார்க்குமா. யாருனாலும் டிஸ்கஷன் டக்குன்னு உடனே சீன் சொல்ல முடியாது. இந்த இன்று போய் நாளை அவுட்லைன் சொல்லிட்டு யோ இந்த ஹீரோ சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார்ட்டு ஒவ்வொருத்தரும் உளுந்து வந்து உள்ளே போகல. என்னென்னா அது இன்று போய் நாளைவா எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கிராஸ் பண்ணி வந்துடுது.